ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக கோல்டு வாங்குறவங்களுக்கு, அதாவது தங்க நகை வாங்குறவங்களுக்கு நல்ல விலை கம்மியாகவும் குவாலிட்டியாகவும் இருந்தால் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஸோ அது மாதிரி வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியும். அது எப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஊரில் 1 கிராம் நகை வாங்க போனீங்கன்னா அங்கே வந்து செய்கூலி சேதாரம் ப்ளஸ் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பேரம் பேசி வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி வாங்கும்போது 1 கிராம் நகையை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேட்டு கொடுத்து வாங்கிட்டு போவாங்க. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, ஓரளவு ஸ்டாண்டர்டாக இருக்கும். இங்கே வந்து வேஸ்டேஜின்னு ஒன்று கிடையவே கிடையாது, அதாவது சேதாரம்னு ஒன்று கிடையவே கிடையாது. வெறும் மேக்கிங் சார்ஜ் மட்டும்தான் இங்கே. நீங்கள் சிங்கப்பூருக்கு டூரிஸ்ட்டாக வரீங்க அப்படின்னா இதை மாதிரி மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் நகை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம். அது மட்டும் இல்லாமல் அவங்க போடுற டேக்ஸை நம்ம ஏர்போர்ட்டில் கிளைம் பண்ணிக்கலாம். அது வந்து டூரிஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் ஏர்போர்ட்டில் அந்த டேக்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். 75% வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ஏர்போர்ட்டில். நம்ம ஆல்ரெடி முஸ்தஃபா சென்டர் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அங்கே பெரிய நகை கடை இருக்குது. அந்த கடையில் மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் ஒரு செக்ஷனே தனியாக இருக்குது. அங்கே போயிட்டு நீங்கள் பிடிச்ச நகையை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி வாங்கும்போது உங்களுக்கு மேக்கிங் சார்ஜ் கிடையாது, ப்ளஸ் டேக்ஸும் கிளைம் பண்ணிக்கலாம். அதாவது டூரிஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான், வெறும் தங்கம் எவ்வளவோ அதுக்கு மட்டும்தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு டூரிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபமாக கிடைக்கும். சிங்கப்பூரில் நம்ம ஊர் கடைகளும் இருக்குது. மலபார் இருக்குது, ஜாய் அலுகாஸ், ஜிஆர்டி, இது மாதிரி நம்ம ஊர் கடைகளும் இருக்குது. அங்கெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் பேரம் பேசி கூட வாங்கலாம். நீங்கள் சிங்கப்பூரில் நகை வாங்குற மாதிரி ஐடியாவில் இருந்தால் ஃபஸ்ட்டு மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் நகையை பார்க்குறது தான் நல்லது. ஸோ அதுவே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் அதுவே சூஸ் பண்ணுறது ரொம்ப பெட்ரு. ஏன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். இன்னும் டூரிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா இன்னும் நல்லாவே பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் சிங்கப்பூருக்கு டூரிஸ்ட்டாக வரீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.